ஒரு புதுசு நான் ஒரு புதுசு தான் சார் பேர் என்ன நான் ரவிகாந்த் சார் பேர் என்ன முத்து வீரப்பன் என்னது டவுனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பன் ஸ்டைலா வைக்கணும் சார் முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு நடுவுல இருக்கு மட்டும் வைங்க அதா ஹிட் சூப்பர் ஹிட் வீரா சார் என்ன தொழில் நான் ஒரு பாடகனங்க இது ஆர்மணி பெட்டி ஆர்மணி பெட்டியா நான் தபேலா என்ன ஒதுவ பாத்தீங்களா கை விடுங்க அண்ணே வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கறான் நான் தெருவுல ஆர்மணியும் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம் வகுத்து வச்சு தீத்துக்கு நான் இங்க வரலங்க ஒரு லட்சத்தோட வந்திருக்கேன் ஓஹோ இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு பிரமிட் கம்பெனியா ஓ தெரியுமே பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் லட்சுமிகாந்த் ஆப்பியார்லா லட்சுமிகாந்த் प्यारे लाल सर चोली के पीछे क्या है सर नलर हां பாத்துட்டே மரியாதையா என்னடா சார் தமிழ் மாலும் லோடா 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 ஓ தோடா தோடா சங்கீத பாஷா சார் காடி கிதர ஹை சார் ரோட் மேலே ரோட் மேலே சார் क्या सिंपल साहब आइए साहब आइए आइए साहब सर लक्ष्मीकांत प्यारेलाल आया है सर என்னடா ஓடற चोली के पीछे क्या है என்னடா जैकेट பின்னால என்ன जैकेट பின்னால என்ன அந்த பாட்டு வந்திருக்கு சார் லட்சுமண் பேரா போய் கூப்டா சார் आइए सर आइए 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 सर क्या गाना है साहब चोली के पीछे क्या है तु 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 गेट आउट गेट आउट யார் மன்னிங்க? என் பேர் முத்துவீரப்பன். ஐ அம் காந்த் ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலங்க இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க்க விடுவானே தெரியாம சொல்லிட்டேன். இத பார். இந்த தெரு பாடங்கள அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்றாதீங்க. ஒரே ஒரு தடவைக்கு பாட்டு கேட்டு பாத்தீங்கன்னா ஏ அவடா. ஏ ஏ குர்கா. சார் குச்ச சாய் காபி. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரிலோ. பிகாரி? ஆமா. பிகாரனா பிச்சக்காரன். டேக் देम அவுட். अरे हमको झूठ बोल रहा है सर 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 छोड़ दे केले सर 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 बड़े-बड़े चांस कुर्ते सर 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 यो अम्मा ये பாருங்க பூசாரி பத்தி புரியணும் இல்ல கடவுளே பத்தற வேண்டியதா கடவுளா அதாங்க அந்த கம்பெனி ஓனர் அவர் தெரியுமா உனக்கு தெரியும் மாவா அவர் எனக்கு லோடா தோஸ்து இது பாரு இது லோடா லோடான்னு ஹிந்தில ஏதோ அசிங்கமா பேசினா பிடிக்காது தமிழ்ல பேசுறத தான் நம்ம சினேகிதம் சரி குரு அப்பே ஜாவே ஐயோ ஓடு 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 ஐயா வணக்கம்ங்க ஐயா வணக்கம் நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா ஓடுடா நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன பேர் வீரா என் பேர் காந்துங்க ரவி காந்துங்க உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டில பாடுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம் ஆமாங்க மெல்லிசை போட்டில உங்களுக்கு சான்ஸா சார் ஏ சந்திரா மேனேஜர் ஓடியாந்து கடிச்சிடுவான் சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் உத்தரவு பாத்துறேன் சார் அதிருக்கட்டும் சிஷியா சிஷியாவா ஆமா சரி குருவே இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா எங்க இருக்கு அம்மா கிட்ட அம்மா கிட்டயா ஆமா அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும் நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன் நீ ஏன் பிடிக்க உனக்கு தேவை இல்ல நான் பிடிக்கிறேன் ஒரு ஐடியா என்ன அந்த கேசட் கம்பெனி முதலாளி போனும்ல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும் உனக்கு எப்படி தெரியும் சரி சரி அப்ப கார்ல பாஸ்ட்ல வரும்போது நான் குறுக்கால விழுந்துடுவேன் குருவே சிசியா அந்த பொண்ணு கார் உமேல ஏத்திட்டா நான் யாரு கார் ரவிகாந்த் உடனே ஒரு பல்லி அடிச்சி தாண்டிர மாட்டேன் ஆமா எதில விட்டேன் கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துறீங்க ஆமா அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன் என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது என்ன செய்வே உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது உடனே என்ன செய்ற ஓடி சுகுப்ற ஜனங்கள கூப்பிடுற ஒரே கத்த கத்துற அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லுவோம் டாமா எனக்கு பணம் வேணாம் உங்க கம்பெனில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போறேன் கேளு உடனே கொடுத்துரும் எப்படி ஐடியா குருவே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது கார வருது கார வருது ஐயோ 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 இங்க இல்லடா அங்க 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 நீ போய் ஒளிஞ்சுக்க அட வா கார்ல உள்ள போறேன் நீ என்ன காத்துரு ஐயோ 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 உங்க படக்காரங்களுக்கு கண்ணு தெரியாது காலும் தெரியாது கார் இருந்தா கடவுள அடிச்சு வேண்டியதரா இந்த நம்பரை பாருங்க இன்னும் கல்யாண ஆகல போட்டு போயிட்டா என்ன விஷய கார்ல அடிச்சிட்டு என்ன விஷய ஐயோ 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 என்னங்க நீங்க கார்ல அடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே
எங்க அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள உள்ள. ஆ உள்ள உள்ள. உள்ள ஒண்ணு அடிபட்டலியே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ். இல்ல. எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் தான் நாம என்ன பயங்கரமாக்கோ. இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்குது எல்லாமே தெரியும். குருவே சிசியா வேற கிட்ட திட்டு வாங்கியாச்சு அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம் மறுபடியும் அம்மா பிடிப்பா மறுபடியும் அம்மாவா ஆமா இந்த வாட்டி நீ ஸ்டைல் நியூ கெட்டப் ஃபாலோ மீ ஏம்பா எனக்கு பாட்டு போட்டில வாய்ப்பு வாங்கி கொடுத்து சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்கற போல இருக்க சட் அப் டோர்மோ அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு செக்கான் செட்டுக்கு செக்கான் வரோம் நான் கபால் பேக்க பிடிட்டு ஓடியே போயிடுவேன் அந்த பொண்ணு திருட திருட திருடன்னு கத்தும் நீ சினிமாவில வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் ஷாட் ஒரு பேக் ஷாட் அடிசா அடிசா அடிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க நான் பேக்க போட்டு ஓடிடுவேன் பேக்க எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க அந்த பொண்ணு சொல்லுவா நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேப்பா உடனே பாடுற சான்ஸ் விடுமான்னு கேளுங்க உடனே கொடுத்துருவா எப்படி ஐடியா ஐடியா நல்லா இருக்கு குருவே ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட உதவ மாட்டீங்களா நண்பரே அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன் இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன் ஓ அந்த பொண்ணு வரா உதவாது அப்பா என்னம்மா அப்பா இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டில இவர் கலந்துக்க போறாரு இவங்களா இவங்களை நம்பாதீங்க இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க அப்பா இவர் பாட்டு போட்டில கலந்துக்க போறாரு என்ன சார் இது போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு இந்த நேரம் ஷட் அப் நான் அப்பா கூட பேசுறேன் அம்மா லைட் மியூசிக் காம்படிஷன் வரவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் அப்படி இப்படி கொஞ்சம் ஆயி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும் அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ் இவனுங்களை பாத்தியா இதோ இருந்தாலே சரி இவன் பரவாயில்ல இவனை விடு அவனை பாத்தியா அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க இன்னும் பாடினா என்ன ஆகுறது ஐ அம் நோ சிங்கிங் சார் ஐ ஹவ் ஒன்லி தபலாயிங் இங்கிலீஷ கேட்டியம்மா அப்பா இவர் போட்டில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா சரிமா சரிமா குடுத்துறேன் थैंक यू பா थैंक यू அட நீ ஒண்ணியா என் பொண்ண பத்தி உனக்கு தெரியும்ல அவ எதுனா நினைச்சா அரஞ்சே தீருவா எனக்கு அவளோ விட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல இதுக்கு முன்னாடி தேதி போட்டு ரெண்டு பேரும் என்ட்ரி கொடு பாத்துக்கமா போ போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா அது ஸ்டார்ட் அடிச்சிருச்சு நிறுத்துங்க ஒண்ணு இல்ல பேர் என்ன ஐ அம் காம் ரவி காம் யாரா உனக்கு இந்த பேரை வச்சது உன் பேர் என்ன வீரா இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா இல்லங்க இதான் முதல் தடவை கிழிஞ்சது போ என்ன காப்பாற்ற சூப்பர் One, two, three! How is it? Super! Hey, Sundari Karta, Sundari Lakshmi! How is it? Super! Huh? இந்த பொண்ணு உனக்கு தேவையா அவ என்ன தேவயானையா இல்ல மத யானையா
இந்த அடி அடிக்கறாளே அவ எப்பப்பட்ட வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி எப்படியோ போடி என்ன பாக்குற எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்தி எண்ணிட்டமே என்ன முத்து விட்டு விட்டு ரெண்டு நாளா வெளியே வரல அந்த தேனாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டாரு என்னடா உளறற இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணே டல் ஆயிட்டாரு நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனே என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன் அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி வழி இருக்கு அந்த பொண்ணோட அப்பா ஒரு சங்கீத வித்வான் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும் ஒரு ஹார்மோனிய புட்டிய வாங்கிக்க அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம் அந்த பொண்ணை பார்க்கலாம் பேசலாம் தண்ணி கிண்ணி கேக்கலாம் ஹார்மோனிய புட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே காலனாவுக்கு ஹார்மோனிய புட்டி கிடைக்காதே அந்த சீரை எடு சீரை எடு வேண்டாம் ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கப்பா ஹார்மோனிய புட்டிக்கு என்ன செய்யலாம் தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா பாக்குறா பார்த்து பேசுறாளா பேசுறா பேசி சிரிக்கிறாளா சிரிக்கிறா ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே உன்னை காதலிக்கிறேன் ஏதாவது சொல்றாளா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாளே அண்ணனே நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க அண்ணே வேண்டா தலைவா வேண்டா மாமனிதரே வேண்டா முத்தே அண்ணே வேண்டா நீ கோவிக்காத நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான் எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே சொல்றா என்னப்போ நீ அந்த தேவி அடையணும் அவ்வளவுதானே ஆமா வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலேயே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும் புடிச்சிட்ட ஐடியா நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன் இப்ப நான் சொல்றதுக்கு கவனமா கேளுங்க நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன் ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன் நேர தேவியான வீட்டுக்கு போறேன் கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கறா என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைஞ்சு வந்து நிற்கிறேன் உடம்புக்கு என்ன ஆறுது அச்சுடு அச்சுடு அப்படின்னு கேக்குறா என்னங்க இது இப்படி தொப்பலா நினைஞ்சு வந்திருக்கேன் உடம்புக்கு என்ன ஆகுது அசுடு அதுக்கு நீ என்ன சொல்லுவ காலையில நாலு மணில இருந்து ஆத்துல கழுத்து உருக்க இருந்து சாதகம் செஞ்சிருக்கே அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும் அப்பா எங்கேன்னு கேக்குறேன் அதுக்கு அவ அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கார் அச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும் சத்த உக்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா அச்சோ இப்படி நினைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்றுடே இருந்தா ஜலதோஷம் என்ன பிடிக்கும் சத்த உட்காருங்க உட்காருங்க அவ முந்தானை எடுத்து என் தலைய தொடப்பா அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன் மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்னை கட்டிக்குவா நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன் அதுக்கப்புறம் அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க என்னடா சொல்ற தேவிக்கு நீங்க யாரு புருஷன் அது தெரியுது தேவிய புருஷனுக்கு நீங்க முத்து முத்து எப்படி ஏற்பட்டாலே என்ன மாதிரி ஜாலியா கலகலகிறது இருக்காளு அதே மாதிரி இருக்கவனாமா அசரி ஆனா தேவி கிட்ட இருக்கு ரூபா கல்யாணம் ஆச்சு எப்படிடா சொல்றது அப்படி வாங்க வலிக்கு தேவி ரொம்ப ஆச்சாரமான பொண்ணு தெய்வ பக்தி உள்ள பொண்ணு அதை வச்சு தான் மடக்கணும் ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு என்னது ஊசி சூப்பர் எம்பெருமானே வந்து உதவுவாயே ஏழு குண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா வேல் முருகனுக்கு அலோஹரா சுவாமியே சரணமய்யப்பா
முருகர் வள்ளி தேவயானி ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி மதுரை வீரர் பொம்மி அது அது வெள்ளையம்மா ஓஹோ பரமசிவே பார்வதி கொண்டையில இருக்கிறது கங்கா ரெண்டு பொண்டாட்டி மேலமாவா என்டி ராமராவ் ஐயோ கிருஷ்ணாடா இது ராதா இது அம்பியா ருக்மணிடா ரெண்டு பொண்டாட்டி மேலமாவா எம்பர்மான் திருப்பதி வெங்கடாஜலபதி இது அலவேலு இது பாத்திமா ஐயோ பத்மாவதிடா ரெண்டு பொண்டாட்டி மேலமாவா குருவே சிஷியா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க புரியல இல்லையே உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா ஆணும் பெண்ணும் இன்பம் துன்பம் இரவு பகல் மேடு பள்ளம் சூரிய சந்திரன் நெருப்பு தண்ணி இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா எம்பெருமான் என்ன சொன்னா தெரியுமா ஏ மனிதா நீ மட்டும் ஏன் ஒன்றுடன் பட்டி விட்டாய் என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலி என்ன இப்படி சொல்லாம சொல்லுகிறார் எம்பெருமான் அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர் முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க ஏ ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமனாவே இருக்கணும் ஏகபத்னி விருதுல இல்லையானா குருவே சிஷியா வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படின ஐடியா கொடுத்திருக்கீங்களா குருவே சிஷியா இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க கோயிந்தா உபக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன் கோயிந்தா கோயிந்தா ரவிகாந்த வா நானே விளையாடிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் விளையாடலாம் வா ஓ விளையாடலாமே அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சரிம்மா கோயிலுக்கா போலாமே எந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு ஐயோ ஐயோ என்னையா கோயிலுக்கு போகும்போது அபசகுணம் இல்ல இன்னைக்கு வியாழக்கிழமை ராகவேந்திராவுக்கு ரொம்ப விசேஷம் அங்க போலாமே அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் அவ்வளவு தூரம் எதுக்குங்க பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு பார்த்தசாரதி கோயில் இருக்கு கருமாரியம் கோயில் இருக்கு மாங்காடு இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கு முடிஞ்சுதா நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம் வேண்டிக்கிட்டா அங்கதான் போனோம் சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா டைரி தான் என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா பெருமாள் கோயிலுக்கே கூட்டு போ ஐயோ ஐயோ கோயிந்தா கோயிந்தா இந்த மாதிரி முந்தானை முடிச்சு போட்டு மூணு தரம் பிரதட்சணம் பண்ணா தாலிபாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொன்னார் யார் சொன்னா இந்த புரோகிதர் தான் நீர் தான் இந்த குடுத்தாடா ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன செய்யணும் வேற வேற மாட்டீங்க எந்த வேற இந்த வேற இந்த வேற இப்போ மூணு தரம் அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க குடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ அது கொடுத்துறோம் ம் பேஷ் கோவிந்தா 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 அதே பக்தி சாத்தியா போச்சா கோவிந்தா
என்ன அவசரம் ஐயோ இத அடைக்கிக்கோங்க ஆத்து அடைக்கலாம் இத அடைக்க முடியாது நீ வா ஐயோ நான் எனக்கு இங்க போங்க இதோ புடி 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 கோவிந்தா 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 ஏனா வரச்ச காலை நான் அலம்பிட்டு வாங்க நீங்க இங்க இருங்க நான் அரிசி வாங்கிட்டு வந்துறேன் ச்சே அரிசி எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துறேன் கோவிந்தோ கோவிந்தா 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 எல்லாரும் உன் ஒதுக்க சரிடா நான் அவளோ சொல்லியோ ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன் ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அட பிடிச்சது ஐயோ ஏதோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவ கூட்டிட்டு அந்த பக்கம் போயிரறேன் அப்ப போ அப்படியே கோவிந்தா 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 ஐயோ கோவிந்தா 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 ஏன் இவ்வளவு நேரம் அஜய் நீ வந்து கோவிந்தா கடவுளே இந்த ரொம்ப சொதிக்காதப்பா கோவிந்தா 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 பாவு யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியா குதிச்சிட்டு இருக்காரு ஐயோ வேஷ்டி வந்துருச்சு போ சொல்ல கோவிந்தா வேட்டி வந்துருச்சு கோவிந்தா 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 வேட்டி வேட்டி கட்டி கோவிந்தா கோவிந்தா ஆயப்பட்டு கோவிந்தா நீ வா 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 சீக்கிரம் சீக்கிரம் தட்சிணை தட்சிணையா இத புரியுங்க வா வா சீக்கிரம் என்ன ரவி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா ஆமா இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சி ஐயோ என்ன ரவி நீங்க பாத்தீங்களா உங்க புருஷன் கிடையாது உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு என்ன சொல்ற சிந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன் பலார்னு ஒரு அற எந்த ராஸ்கல் பிப்பாயிட்ட அடிக்க வந்தான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல வேற ஒரு ஆள்னு நிஜமாவா நானே சொல்ல முடியல நீங்களே பாத்துட்டீங்க அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும் நல்ல கட்டிங்க. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ மறுபடியும் குழப்பமா ஆபீஸ் போறீங்களா போங்க ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே வீட்டுல இல்ல இருக்காரு போன் பண்ணுமே அப்பாடா ஹலோ அண்ணே நான் காந்த் பேசுறேன் ஆ காந்தா தூள் பண்ணிட்டோம் இல்ல தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோமா நல்லா மாட்டிக்கிட்டோம் இது மாட்டிட்டு என்ன சொல்றேன் ரூபா உங்களை பாத்துருச்சு ரூபா பாத்துட்டா என்ன சொன்னேன் அது வீரா கிடையாது வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன் வேற ஒருத்தரா எப்படி அது அது எப்படி எனக்கு தெரியாது இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தா ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க ஆபீஸ் போறா ஐயோ ரூபா ஆபீஸ் போறா ஐயோ இந்த சூலா பேப்பர் எங்க கிடைச்சா கொலையே என்ன 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 அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா என்ன பாட ஏன் கேக்குறீங்க பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன் என்ன மாதிரியா ஆமாங்க அது எப்படி நம்ம ஒரு பிள்ளாச்சே அட அச்சிருச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு நம்ம வீரா இல்லன்னு ஆனா என்னால நம்ப முடியல எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலாம்னு வந்தேன் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம் போயிட்டு வர எனக்கு சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடும் பாய் பாய் டே காந்தா மொட்டை தலையா நீ வா நீ வா இனா இது எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு ஆ வெரி குட் இது அது ரொம்ப நல்லா இருக்கு என்ன நான் அழகுக்கு என்ன புடவை கட்டணும் நல்லா இருக்கு புடவை கட்டலனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு ஆல்வேஸ் இட் சூப்பர் நீ புடவை பாரு ஐயோ
இந்த பொண்ண எல்லாரையும் கெடுத்துறதுப்பா. அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. யப்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? நினைச்சு யாருகிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளையா? ஏ உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் சொல்லாத. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. உடக்கங்க. வணக்கம். அப்பா வா. ஆமா. எடுத்துட்டு போங்க. அம்மா பார்வா மாப்பிள்ள பண்ண அடியாயிட்டேன். ஐயோ இவர் உங்க மாப்பிள்ள இல்லப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார், என் புருஷனா கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா நான் சொன்னல கோயில பார்த்தேனே அது இவர்தான்ப்பா. நல்லா நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க, இல்ல நான் பொண்டாட்டி பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா. பேர் தேவியா? நீ தேவியன் கூப்பிடு. ஹாய், என் பேர் ரூப்கலா. ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவ சொல்றேன், உங்க அத்தைக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியவா? ஐயோ ஆச்சரியமா இல்ல. மாப்பிள்ள என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா? நீ செஞ்சிட்டா அவன் அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? கொஞ்சம் பாடுற பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா? என்ன உடையா கரியா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரோம். என்ன ஓ கண்டிப்பா வரோம்? அவங்க கூப்பிட்டு போய் விடுதானா? நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து அத நடக்காதுங்க. வேண்டாங்க, நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரே கண்டிப்பா அழைச்சு வரேன். உங்க அத்தக்கரையும் ஆத்திலே இருக்க சொல்லுங்க. போயிட்டு வரீங்க? வாங்க வர. சரி மாப்பிள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போல. அப்படிங்கிற? ஆமா. சரி குருவே. ரூபா ரூபாவோட புருஷ வீரா, தேவி தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ பாக்கலாமே. இத பாருங்க, நான் உங்க மாதிரி இல்ல. நம்ம டைம் டைம் நேரம் நேரம் உங்க மாப்பிள்ள வந்து உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன், நம்ம டைம் டைம் நேரம் நேரம் உட்காருங்க. இது பாருங்க மிஸ்டர் சீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் பண்றேன். ஓல்ட் இண்டியன் மாதிரி, லைக் மீ ஓல்ட் ஓல்ட் இண்டியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நம்ம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல இந்நேரம் வந்திருக்கணும், புதுசா ரெண்டாவது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது யூனிட்டா? அப்ப வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்த சும்மா இருங்க. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போனோம். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கா? ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற, என் புருஷன் வேற, என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு சொல்லிடுமாக்கா. என்னக்கா? அது என்ன?
வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிளைக்கு முருங்கக்கா. அம்மா என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு நல்ல வேலை. வீட்டுக்கு வந்து ஆஷடு நான் உங்களை எது கூட்டின் வந்தே நான் அவளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா, முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது பேண்ட் கட்டுங்கோனே? பேண்ட் கட்டுதா? இது விளையாடு விளையாடு. நீ நான் பேண்ட் கட்டப்பட்டேன். இப்ப நீங்க கட்டறலா இல்ல நான் கட்டறலா? இத வீட்ல வெச்சுக்கலாம். என்னடா பேண்ட் கட்டணும் சொல்லேனோ? ஐயோ இடுங்க. ஐயோ அத சொல்லி கேட்டீங்க. வேண்டாம் ஐயோ, இங்க வேண்டாம். ஐயோ 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 ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஜட்டி வரும் சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இதுவரைக்கும் எங்கேயாவது எப்பாவது விருந்துக்குன்னு ஒருத்தர கூப்பிட்டு அவங்க பேட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா இப்ப போற, விருந்து வேணா ஒண்ணு வேணா, அவரை பார்த்துட்டு வருவேன். நீ ரொம்ப கெட்டு போட்ட, பட்டது கொஞ்சம் ரொம்ப கெட்டு போட்ட. நீ எப்படியாவது எப்படியாவது போ. சொன்ன கேளுங்க. ரூபகலா தேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? நிஜமாரு, உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாத பேசாத. ஏனா நிலமனா எனக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் தொலை 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 தொலை. சீக்கிரம். எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம் என்ன மச்சு கூட பாத்தாங்களா? ஆமாடா. ஆமாமா ஆட்டுக்காரர். ரூபா இது நம்ம மாப்ள, அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா, வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட், என் வலது தொடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதே? அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி துவாரத்து வழியா பார்த்த, மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேடா மாப்ளா வேடா, ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிக்குலஸ், அப்சல்யூட்லி ரெடிக்குலஸ்.
சந்தேகம் இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டு குழந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டு போய் பேண்ட் அவரு அதோ இருபது அதோ சொல்லிட்டு நானும் நடத்துல இருந்தா நானும் அப்படியே கொச்சு போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். ஆ, நம்மளே நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான், ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாப்பா போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே, கன்ஃபியூஷன். இது வீரா, இது முத்து, எப்படி? வெரி குட். இதுல ஒரு காப்பி ரூபா கிட்ட கொடுக்குறேன், ஒரு காப்பி தேவி கிட்ட கொடுக்குறேன். எல்லா சந்தேகமும் தீர்ந்து போறேன். போ. என்ன பாருடியா? ரெடி சார். எங்கப்பா ஹீரோயின்? ஐயா அழக பாரு, தரையில் என்ன கிழங்கு முடியுங்கிறந்தியா? இங்க பாருமா, உன்னை எதுக்காக ஆப்ப கடையில இருந்து செலக்ட் பண்ணிட்டு வந்தேன்? கேரக்டர் நேச்சுரலா இருக்கணுங்கிறதுக்காக. லுக் ஹியர், ஹீரோயின் ஆன உடனே ஜில்கா பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே. சாரி சார். ஐயடு, அத நான் வைப்பேன். இங்க பாருமா, ஐயோ பக்கத்துல வாமா. அதாவது திபு திபு நீ நடந்து வர்ற, டமால்னு வலிக்கு விழுந்துற, அப்படியே உன் சேலை நழுவி விழுது, கட் பண்ணா ரெண்டு தாவணி பறக்குது. எப்படியா இருக்குது ஐடியா? கொண்டுட்டீங்க சார். இது அப்படியே எடுக்க மாட்டேன், வேற மாதிரி எடுப்பேன். என்னையா பண்ற? ரீடிங் பாக்க. அத நான் பாக்குறேன். அப்பா ரீடிங் பாக்குற ஆள் மாதிரியே தெரியலையே. ஐயய்யா, எங்கப்பா ஹீரோவை காணோம்? ரெடி சார். சில்பா, என்னது இதுக்காக உன்ன கூட்டு வரல? பாய் இப்படி நில்லு. கேமரா ரெடியா? ரெடி சார். ஆல் ரைட், ரன்னிங் சார். சவுண்ட் ரன்னிங் சார். கிளாப்பிங் கொடுத்தது போதும். பாய் ரெடி, 1 2 பெரிய வேலையா போச்சு. அப்பா அந்த பிஸ்கட்ட கொண்டு போய் அவன் மூஞ்சில விசிட்டு காசு வாங்கிட்டு வாங்க. அறிவு கட்டவன், பெனாயில் கடை வைக்க வேண்டியவன் எல்லாம் பிஸ்கட் கடை வச்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறானுங்க. வயசான காலத்துல இப்படி அலைய வைக்கிறானுங்களே. வேண்டா புறம்போக்கு நாய, பிஸ்கட் வாங்குறதுக்கு வேற கடை கிடைக்கல. இந்த கடையில பிஸ்கட் வாங்கி தின்னீங்க, உன் குடும்பம் பூரா வாந்தி வேதி வந்து மொத்தமா மேல போய் சேர்ந்துருவீங்க. என்ன காசு குடியா? குடுறான்னா நீ என்ன? அவன்தான் கேக்குறான்ல. என்னங்க
காசு குடியா அதுக்கு பேச்சு வரக்க கவுண்டர் கவுண்டர் இந்த உங்க காசு அந்த பயம் இருக்கட்டும் இந்த ஊர்லயே நான் ஒரு மாதிரி ஆமா என்ன ஓமா சச்சே கழுத்துறப்பு காசு மாத்திய மூளைக்கட்ட முண்டோ நாளைக்கு சாட்டர்டே காலையில 10:30 மணிக்கு இந்த ஸ்கூலுக்கு வா அங்க உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படி வரலன்னா நீ ஆம்பளையே இல்ல நான் சேலை வாங்கி தரேன் கட்டிக்கம் என் மனதில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி ரவி என் இதய தெய்வத்துக்கு இருந்து லெட்டர் வந்திருக்கடா லெட்டர் வந்தது எனக்கு இவ எதுக்கு இதய தெய்வம் ஓடுறான் டைரக்டர் பாலாஜி ராஜா என்ன மெட்ராஸுக்கு வர வேண்டிய லெட்டர் போட்டுருக்கார் இத பத்தியா என் இதய தெய்வம் எனக்கு லெட்டர் போட்டுருக்கு ஹலோ ஹாய் ஐயோ குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாளே இப்படி அலையிறா ஏண்டா இனிமேலும் நீ சும்மா இருக்க கூடாதடா எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரமாட்டேங்குதே ராஜா கைய வச்சா ஹாஜராங்க போனதில்ல என்ன ஆப்பிளா என்ன வில 5 ரூபாய்க்கு 4ங்க என்ன இவ்வளவு சீப்பா சொல்ற அடிபட்டதா புதுசுங்க குடிச்சு பாருங்க தெரியும் அடடா உருட்டியே பாத்துறேன் கை கடக்கமா கல்லு மாதிரி தான் இருக்குது ஆமாங்க அம்மா 2 டசம் வாங்கி சொன்னாங்க கணக்கு பண்ணிக்கீங்களா ஆ கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன உமா ஸ்பெஷல் கிளாஸ் சொன்ன போலியா ஓங்க தாத்தா வாரத்துல ஒரு நாள் தான் லீவு அதுலயும் ஸ்பெஷல் கிளாஸா நான் போலப்பா இதுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது குடுத்த உடனே குடிச்சிடுறேன் ஆ மொள்ள அப்படி கிள்ளாத விரலுக்கு வலிக்கும் நுனியில கிள்ளு சின்னது ஒண்ணு பெருசு ஒண்ணு பாப்பாத்தி கொஞ்சம் வலுக உனக்கு வயசுக்கு ஏத்த கூட இல்ல ரொம்ப பெருசு அண்ணக்களே அப்படி இல்ல இப்படி வையு முகத்தை அந்த பக்கம் திருப்பி பாரு எப்படி கிள்றேன்னு என்ன மரம் இல்லாமலே காக்கா உட்காருது இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல ஊர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சோம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப கோவமா இருக்காரு அவ்வளவுதானே நீ கவலையே படாத நான் பாத்துக்கிறேன் தாத்தா அண்ணன் வந்துட்டாரு நீங்க தான் எப்படியாவது சமாளிக்கணும் ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ் கடவுள் கூட நம்ம உங்களை கைவிட்டு வர ஐ லவ் யூ தாத்தா பாருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டாதீங்க இந்த நாரி போன பிஸ்கட்டை எவையா திம்பா இத வச்சுக்கிட்டு முதல்ல என் காசை கொடு வித்ததை போய் எப்படிங்க வித்ததாவது செத்ததாவது ஏயா வித்த உங்ககிட்ட என்ன பேச்சு வித்தவன் அந்த பையன் அவன் எங்க அவன் வெளியே போயிருக்கான் எது பையன் வெளியே போயிருக்கான் காலையிலேயே போலியா அசிங்க முடிச்ச பயலுங்க அவன் வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா போய் கூட்டு வாயா அதே பொண்ணுக்கு எப்படிங்க போறது ஆமா உன் கடைக்கு கார்ல வேற வந்து பிஸ்கட் வாங்க வர்றானுங்க மடப்பை என்ன கேக்கலாட்ட அட நீயா ஒண்ணு இல்லப்பா
இவனோட அவஸ்தையா இருக்குது. நான் கூட திங்காத பிஸ்கட்ட நம்ம கிட்ட வித்து காசாக்க பாக்குறான். அது எப்படி கொடுங்க? அது இருக்கட்டும், நான் பாத்துக்கறேன் சொல்றேன். அட இருப்பா. தமிழ் ஃபீல்ட் இப்ப இளைஞர் கையில தான் இருக்கு. புதுசு புதுசா என்னென்ன சொல்றாங்க, நம்ம ஜனங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. ஆமா சார், நான் ஒரு திரைப்பட பள்ளி மாணவன். சினிமாவை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல பாக்குறேன். எதையுமே ஒரு வித்தியாசமா செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய முதல் படத்துக்கே நேஷனல் அவார்டு கிடைக்கும். உனக்கு என்ன பரீட்சை எழுதும் போதே தள்ளிட்டு வந்துட்டியா? என்னமா ஊட்டியில இருந்தாலும் வர்ற, வரும்போதே ஒரு 10 கிலோ டீ தூள் கொண்டு வந்துருக்கலாம். இல்ல என்ன ஒரு 5 கிலோ காப்பி கொட்டை கொண்டு வந்துருக்கலாம். அரைச்சு நான் காப்பியாவது போட்டு குடிச்சிருப்பேன். சரி சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க, நீங்க தங்க போற இடத்த காட்டுறேன் வாங்க. இதுதான் நீங்க தங்க போற வீடு. நம்ம பொண்டாட்டி சேர்த்ததுல இருந்து என் வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. வர்றவங்க போறவங்க எல்லாம் தமாஷ் பண்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். டேய் பையா, இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல, நீ வேற இடம் பாத்துக்க. இவங்க இங்க தங்க போறாங்க, இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடு. நான் போய் அரிசி பருப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன். என்ன பிரதர், ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? இல்லையே. நோ 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 ப்ராப்ளம், 1 ரூபாய் காயின்ஸ். தேங்க்யூ. ஹலோ, ஜெயபாண்டிய நாடர் மணி கிட்டதால அண்ணாச்சி இருக்காரா? அவரை பேச சொல்றா. ஹலோ அண்ணாச்சி, நான் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவை. லிஸ்ட் சொல்ற எழுதிக்கங்க. ஏ கிளாஸ் அரிசி, அதாயா பொன்னி, அதுல ஒரு 10 கிலோ, சர்க்கரை ஒரு 7 கிலோ, இந்த உடம்புல தேய்ச்சி குளிக்கிற சோப்பு இல்ல, மைசூர் சாண்ட்லெட் அதுல ஒரு 2 டஜன், அப்புறம் இந்த துணிக்கு போட்டு தேப்பமே பார் சோப்பு 501 அதுல ஒரு 2 டஜன், கான்ஸ்டேபிள் வருவாரு கொடுத்தாருப்புங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. லே அரிசி கட்டிட்டியால? இதை கட்டிட்டு இருக்கானா ஜி? லே சீக்கிரம் கட்டல, இன்ஸ்பெக்டரால நிறைய சோலி ஆகி இருக்கு. அப்படியே என்னுடைய அன்பளிப்பா, ஒரு கிலோ முந்திரி பருப்பும் ஒரு டீன் ரோசா மார்க் நெய்யும் போட்டுக்கல. ஹலோ அத்திரி போலீஸ் ஸ்டேஷன், ஐ எம் B3 இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஜெயபாண்டி நாடார் மளிகை கடையில கொஞ்சம் ஜாமான் சொல்லியிருக்கேன், அதை வாங்கி உங்க ஸ்டேஷன்ல வைங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்து எடுத்துக்குவான். உங்க இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? என்னது மோசடி கேஸ் பிடிக்க போயிருக்காரா? ஆஹா, நானும் அந்த கேஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒருத்த என்ன ஏமாத்தி இருப்பானா? இல்ல நான் தான் ஏமாந்து இருப்பானா? ஐயா யாரு? நீ நான் இன்ஸ்பெக்டர் விட்டு வேலைக்காரனுங்க. ஐயா மளிகை ஜாமான் எல்லாம் இங்க இருக்கிறதா சொன்னாரு. இங்கதான் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், அந்த மளிகை சாமான் கொண்டு வாயா. ஓ, நான் 1951 இருந்து ஐயா குடுக்கறேன். ஐயா ஐஜி ஆபீஸ் போயிருக்காரா? என் ப்ரமோஷன் அப்படியே இருக்கு. நீங்க எல்லாம் மனசு வச்சா தான் நடக்கும். முடிப்போம். நீங்க எந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க? உங்க டிஸ்டிங்ஷன் என்ன? உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீங்க என்னென்ன பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு? இந்த வில்லுப்பாடு பாடுவீங்களா? பொய்க்கால் குதிரை ஆடுவீங்களா? உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க. பர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன். இப்ப இத கொண்டு போய் ஆட்டோ வை. பாப்பா என்னங்க, ஃபுல் கேஷின் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தேன். ட்ரவுசரையும் போடாம வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு 50 ரூபீஸ் இருக்குமா? இருக்கும். 20 ரூபீஸா? ஓகே. டிரைவர் வந்து ஆட்டோ எடுப்பா. ஸ்டாப் த கார். ஹலோ ஜென்டில்மேன், ஐ எம் BWD ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு, டவுன் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன சார் ஏறிங்க? தேங்க் யூ வெரி மச். ஹாய் சூவா, இட் இஸ் வெயிலிங். மடியில் ஏசி இருக்கா? இல்லைங்க. டேப்பாவது இருக்கா? இல்லைங்க. எதுவுமே இல்லையா? இல்லைங்க. என்ன வெரி ஆர்டினரி வண்டி வச்சிருக்கீங்க? என் வண்டியில் எல்லாமே இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணு. சார் வண்டி ஒரு ஆட்டு ஆட்டி விடுறீங்களா? வண்டி எதுக்கு ஆட்டுறது? ஸ்டார்ட் ஆகல.
ஸ்டார்ட் ஆகலையா? வண்டி வச்சிருக்கான் பாரு கண்ட்ரி ப்ரூட். எல்லாம் என் தலை விதிடா. சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர் இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காரிலேயே மெட்ராஸுக்கு வந்தவன்டானா? இப்ப என்னையே நீ செருப்பால் அடிச்சுட்டல்ல? யாரியா? வக்கீல் ரங்காச்சாரி வீடு எங்க இருக்கு? அவர் செத்து போயிட்டாரு. எப்பங்க செத்தாரு? நாலு நாளைக்கு முன்னால. எப்படிங்க செத்தாரு? வீடு தீ பிடிச்சிருச்சு. வீடு தீ பிடிச்சிருச்சா? எப்படி? எப்படியோ தீ பிடிச்சிருச்சு, செத்து சின்னாவன் ஆயிட்டாரு. ஏன்டா நொய் நொயி கேள்வி கேக்குறேன் தெரியா? அம்மா இப்ப எப்படிமா இருக்கு? இவ்வளவு நாள் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம விளையாடிட்டீங்க. நீங்க படிச்ச பிள்ளைங்க, உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நல்லா யோசனை பண்ணி பாரு. அவ மாளிகையில மகாராணி மாதிரி வாழ்ந்தவ. அவ கழுத்துல இந்த தாலியை கட்டி இவதான் என் பொண்டாட்டின்னு ஊருக்கு காட்டு. கூட பிறந்த சகோதரனா நினைச்சு சொல்றேன். யோசிக்காம ரெண்டு பேரும் போய் இதை கட்டிட்டு வாங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், வாங்கிங்க. அங்கிள், என்னடா சன்னில்லா, உங்க பேரை சொன்ன உடனே கடைக்காரன் பயபக்திய மாலையை தூக்கி கையில கொடுத்துட்டான். கிறுக்கு போய காசு கூட வாங்க மாட்டேன்ட்டான். ஊருக்கு புது கலெக்டர் வர்றாரு, மாலை வேணும். நான் தான் போன் பண்ணியிருந்தேன். அதான் உனக்கு அவ்வளவு மரியாதை? ஐயோ அங்கிள், புரியாம சொல்றா. சரி, ஊருக்குள்ள எல்லாருக்குமே நல்லது பண்றீங்களே, எனக்காக இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் ஒதுக்குங்களேன். சூப்பர் சப்ஜெக்ட் கிரைம் த்ரில்லர் சொல்லி முடிச்சாத. இப்படி ஒரு ஆயத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள நீ ரொம்ப பேரை கோவ வேண்டி தர்றேன். பின்னாடி வருத்தப்பட போறீங்க. சரி, வந்துட்டாங்க, மாலையை கொடுங்க. மாத்திக்கங்க. உன் கையில் இருக்கிற தாலி அவ கழுத்துல கட்டு. என்ன பாக்குற? அயிர் இல்ல, அச்சதை இல்ல, அக்னி சாட்சி இல்லைன்னு பாக்குறியா? கள்ளம் கபடம் இல்லாத இந்த வெள்ள மனசுகளை விட வேற என்னப்பா சாட்சி வேணும்? கட்டுப்பா தாலிய கட்டி ரவி. ஏற்கனவே கேபி பூரியன் கம்பெனில கேனத்தனமா பதில் சொல்லி வெளியே வந்திருக்கோம். இங்கேயாவது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா. எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ உளராம இருந்தா சரி வா. எழுங்க. யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? What do you mean? You mean to the meaner which is not to tell me the man which is not to tell me can. The Tyler talk of Billy Balasitri, Jimal Basinga, Krakula Vasetra, Gurka Billy Kirikya, Yaro Kadimi, Kavali Sisika, what about to be, what about you? நீங்க போங்க சார். சிலருக்கு நண்பா இருப்பான், சிலருக்கு எதிரி இருப்பான். எனக்கு நண்பனே எதிரிடா. வார்த்தையில கொள்ளாதடா. லவ்வையும் கிரைமையும் கலந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன், கேக்குறியா? நம்ம நாட்டுல வேலை கிடைச்சாதான்டா அதிசயம். வேலை இல்லைங்கிறது நம்ம உள்நாட்டு கொள்கை. அதை மாத்திர நினைச்சா உதப்படுவேன். சார் ஐஸ் சாப்பிடுறீங்களா? பால் ஐஸ், கப் ஐஸ். பால் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ். ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? ஐஸ் வேணா. இந்த ஐஸ் கம்பெனி ஓனர் யாரு? நான் தான்ப்பா. ஐஸ் வாங்க வேண்டியவங்க எல்லாம் ஐஸ் விக்க வந்தா எப்படி? நாங்க என்னப்பா செய்யறது? அட்வான்ஸ் இல்லாம வண்டி எல்லாம் தர முடியாது. சார், உங்க முகத்துல தெய்வீக கலை இருக்கு சார். உடம்பு முழுவதுமே வள்ளல் வாடகம் வீசுது சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். தம்பி, ஐஸ் விக்கிறது வேற, ஐஸ் வைக்கிறது வேற. சார், இப்போதைக்கு இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இப்ப உனக்கு திருப்தி தானடா? எங்க நான் மிகப்பெரிய டைரக்டரா வந்துருவனும் உனக்கு பொறாம.
டேய் ஷாட்டுக்காக இப்படி வைக்க வேண்டிய கைய அப்படியே இறக்கி வண்டி தள்ளும்படி ஆக்கிட்டியடா என்ன இந்த நாளை கொண்டு வந்துட்டா பாவி ஏங்க சந்தைக்கா போறீங்க நானும் அங்கதான் போறேன் எனக்கு ஒரு ஆடு வேணும் இது விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன் 200 ரூபாய் ஆகும் 250 ரூபாய் வாங்கிங்க ஆனா ஒண்ணு பணத்தை இங்க தர மாட்டேன் சந்தையில் தான் தருவேன் சரி வாங்க அதிசயம் ஆனால் உண்மை உங்க முன்னால் நிக்கிற இந்த ஆடு சாதாரணமான ஆடு அல்ல இந்த ஆடு இப்போ வாயை திறந்து பேச போகுது என்ன ஆடு பேசுதா அத நீங்க கேட்க போறீங்க உலகத்திலேயே பேசுற ஒரே ஆடு இதுதான் ஏ ஆடு நீ மூடு என்ன ஆட்ட பேச வைக்கறானா ஆமா ஆட்ட நான் பேச வைக்க போறேன் ஆடு பேசுறத ஓசில கேக்கறானு வந்தீங்களா அதான் நம்ம கிட்ட நடக்காது எல்ல கை நிறைய காசு போடுங்க ஐயா புற ஆட்ட போடுங்க எல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க நிறுத்துங்க இந்தயா காசை வாங்கிட்டு ஆட்ட பேசவையா இரியா ஆடு பேசும் ஆனா ஒரு கண்டிஷன் ஆடு தமிழ்ல பேசாது இங்கிலீஷ்ல தான் பேசும் ஓஹோ வெள்ளக்காரனுக்கு பொறுந்து போல் இருக்கு யோ இங்கிலீஷா தமிழா ஏதோ ஒண்ணு பேசையா கேப்போம் இரியா இங்கிலீஷ்ல பேசும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசும் அதுக்கு மேல பேசவே பேசாது மகாலட்சுமி ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா பாத்தீங்களா ஆடு இங்கிலீஷ்ல பேசிருச்சு ஆடு பேசுறத கேட்டாச்சு இல்ல அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போறீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்தாடா 250 ரூபாய் குடி ஆட்டு இப்படி குடு நான் பாச்சா கறிக்கடைக்கு போகணும் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்மா ஒரேடிய பசி வேற வீட்டுல ஒண்ணும் இல்லல்ல இந்த கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வந்து சமையல் ரெடி பண்ணு இதோ ரெண்டு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் என்ன இங்கே உட்காந்துட்ட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்னாச்சு உமா ரவி நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாதுங்கிறத இந்த உலகம் பூரா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மார்க்கஸ்க்கு கொடுக்க வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாயில நான் எழுதினதான் இது பசி பட்டினியா இருக்கிற இந்த நேரத்துல நம்ம கைக்கு சேர்ந்திருக்கு இப்போ இத கொடுத்து ஆரிசி வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் பாத்தியா ரவி 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 நான் போய் அரிசி வாங்கி வந்துட்டேன் வேண்டாம்மா எனக்கு பசிலாம் பறந்து போச்சு பசிலமா பசில இது இது நம்ம காதல் சின்னமா இது கடைக்கு போக கூடாது கடைக்கு போக கூடாது அக்கா
உமாக்கா போண்டா செத்துதா அக்கா நம்ம போண்டால போண்டா சாகல ஊர் செத்துதாங்க राजेश வந்த வேலைய பாப்பு உமா நீ கஷ்டப்படுது போதுமா நம்ம வீட்டுக்கு போவோம் ஏ வீடு இதுதா நான் எங்கயும் வர மாட்டேன் பேசுறத பாரு அவகிட்ட என்ன பேச்சு பாவா நாளை போடு போடு தூக்கி போய் விடு போய் போலாம் இல்ல நான் வர மாட்டேன் ஏ ரவியை விட்டு நான் வர மாட்டேன் வாடா எல்லாம் ஒன்னாரதா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வெட்டி பொதைச்சிருக்கோம் உன்ன அவர விடு அவர் என் புருஷ அவர் மேல கை பட்டுச்சு मर्यादी வாங்க உட்கார்ந்து பேசுவோம் ரெண்டு நல்ல ஐடியா கொடுக்கறேன் அப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன் வாங்க சார் வாங்க பிரதர் வாங்க மேடம் இப்படி எடுத்துமா கவத்துமான்னு பேசுனா எப்படிங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு குட்டையோ நெட்டையோ சொட்டையோ மொட்டையோ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து குடும்பம் நடத்திட்டாங்க இப்ப போய் பிரிச்சு கூடி போறீங்கன்னா போறமால திரும்பி வந்துருமா இல்ல நான் கேக்குறேன் யோ யார் நீ அத பத்தி நீ கவலைப்படாத யோ நீ என்ன சுடு தண்ணிய கால்ல ஓடிட்டு மாதிரி பேசுற ஏமா இந்த நகைய நட்டு போட்டு பணம் பவுஸ் அந்தஸ்து இதெல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் போறமால கட்டிடையா போக போறீங்க போட்டோ எடுத்துட்டு ஏங்காலே சுத்திட்டு இருந்தா அந்த போண்டா பைய குளிக்கிறேன்னு போய் சாகடில ஒன்னு சேர்த்து போய்டா இதுக்கு என்ன சொல்றீங்க விதிமா விதி ஓ தங்கச்சி அவன் கூட தான் ஓடி போறணும் விதி இருக்கும்போது அதுக்கு என்னையா பண்றது யோ நீ ஒரு சுடு தண்ணி ஓகட் நான் பேச மாட்டேன் ஏன்னா சொட்டேனா பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா தேச துரோகி மாதிரி இருக்கு தேச தியாகி மாதிரி இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க எல்லாம் இங்க தலையெழுத்து தான் நீங்க தாங்க தியாகி இப்படி சின்னஞ்சிறுசிகளை பிரிக்க கூடாதுங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அப்புறம் உங்க ஜாதி ஜனத்துல இருந்து தள்ளி வச்சிருங்க அப்பறதுக்கு தலைய எடுத்து பொளச்சா பொளக்கிட்ட இல்லனா தொலைட்டேன் என்ன சொல்றீங்க? எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நல்லா யோசிங்க. இங்கே உட்கார்ந்து யோசிங்க. இல்லனா கடல்ல போய் இறங்கி தண்ணிக்குள்ள நீ யோசிங்க. அது முடியல அப்படியே போட் எடுத்து போய் யோசிங்க. அது முடியல நீச்சல் அடிச்சு யோசிங்க. எங்க பெரியவர ரெண்டு பேர் தனியா போறீங்க சரி. குசுகுசுனு பேசுனீங்க சரி. இப்போ உங்களை விட்டு அவர் மட்டும் தனியா போறாரு. கூப்பிடுங்க சார். கூப்பிடுங்க சார். கூப்பிடுங்க சொட்டேஸ். நான் அவனை சமாதானப்படுத்திக்கிறேன். விடுங்க. தம்பி இப்படி வாங்க இவர் சொல்ற மாதிரி போன மானம் திரும்பி வர போறது இல்ல நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏதாவது ஒரு கோவில்ல உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறத தீர்மானிச்சிட்டோம் நாளைக்கு உங்க சொந்த வந்ததுக்கு எல்லாம் தந்தி அடிச்சு வர சொல்லிடுங்க எல்லாம் தலைவிதி இப்படிதான் நடக்கும் பாலட்சுமி உமா எல்லாம் ஆசைப்படியே நடந்து போச்சு சந்தோஷமாயிரே நாங்க போயிட்டு நாளைக்கு வரா குடும்பம் இருந்தா இதெல்லாம் இருக்குறதாங்க வாங்க ஓ நீங்க இங்க இருக்கீங்களா வாங்க வாங்க நாங்க வந்துட்டோம்ங்கற பயத்துல சின்னஞ்சிருச்சுங்க ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டீங்கல அத நான் பாத்துக்கறேன் அந்த சிகரெட் பாக்கெட் எம்டி பாக்கெட் ஓ அப்ப தூக்கி போட்டுருங்க பின்ன இத வெச்சு நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும் அதுவும் சரி இப்படி தானே நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கறோம் நீங்களும் சொல்லுங்க சின்ன பசங்க விளையாட்டுங்க சரியா போச்சு பாத்தியா ஏம்பா நான் அவங்க கிட்ட எவ்வளவு பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன் நீ நம்பிக்கை இல்லாம ராவோ ராவோ தலைவர் ஆக இல்லன்னு சொல்லியாமே அவங்க நினைச்சிருந்தா அப்பவே போலீஸோட வந்து ஒன்னு அள்ளி போட்டு போயிருக்க மாட்டாங்க அது இல்லங்க அவங்களோ பணக்காரங்க எதையும் சொல்லுவாங்க எதை வேணா செய்வாங்க அதான் யோசிக்கிறேன் இங்க பாருங்க நீங்க மாமாவையும் அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க துடிச்சு போடுவாங்க
மாம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் உங்க இந்த முடிவுக்கே வந்திருக்காங்க. வாங்க போல. அட வாப்பா. அட வாப்பா. இங்க என்னை மீறி அவங்க எதுமே பண்ணிட முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் ஏங்க கூப்பிடு. நான் பாத்துக்கறேன். டேய் கோபி. எஸ் அங்கிள். நீ எதையும் கண்டுக்காத. இன்னொரு முக்கியமான விஷயம். நீ நம்மளோட இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஷூர். நீ ஷூரா. நிச்சு முடிவா. நீ வாப்பா. இதையே ஒரு கதையா. அப்படியே கடவுள் போய் கதை சொல். வரேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்கானமே எல்லாத்திலயும் கரெக்டா இருப்பானே சொட்டைஸ்க்கு டைத்தை கீப் அப் பண்ண தெரியல பிளடி சொட்டைஸ் வராயா வரா எல்லாம் சரியா இருக்கா இது மாதிரி தூக்கி எனக்கு சரியா தான் வாங்க சொட்டைஸ் வாங்க அட நீங்க எல்லாம் மாப்பிள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிறது தானுங்க Who is that old man? உமா உட தாத்தா தாத்தாஸ் லுக்கிங் வெரி பேத்தாஸ் ஆனா பாத்தாஸ் சினிமா நடிகர் வி கே ராமசாமி மாதிரி இருக்கீங்க நான் வி கே ராமசாமியோட அண்ணன் ஐ எம் ஏ கவுண்டர் ஐ எம் டிகிரி ஹோல்டர் நோ அரேஞ்ச் எல்லாம் உள்ள பண்ணிருக்கேன் வாங்க கம் ஆன் வாங்க வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா ஐயோ வாங்கோண்ணா நீங்க வாங்கோண்ணா உமா நல்லா இருக்கியாமா வாங்க பாருங்க எவ்வளவு நாள் ஆச்சு பையா கலர் கொண்டாடா சீக்கிரம் கொண்டாடா கொண்டாடா ரவி நல்லா இருக்கியா சாப்பிடுங்க டேக் இட் சொட்டைஸ் உனக்கு எதுக்குடா இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கு ஃபீவர் அப்படி ஒரு கலர் எல்லாம் எங்க ஊர்ல கிடைக்காதுங்க கலர் உங்களுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன் அம்மா என்ன சொல்றாரு ஓல்ட் மேன் பாத்தீங்களா நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க என்ன டீலாவுல விட்டீங்களே ஐயோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே ஆமாமா நம்ம எல்லாம் பெரிய மனுஷங்க தனியா பேசலாம் வாங்க என்ன கல்லையும் பீரையும் ஒண்ணா வச்சிருக்கீங்க ரெண்டையும் கலந்து அடிச்சோம்னா கூப்புன்னு ஒரு தூக்கு தூக்கும் ரொம்ப தூக்கிட்டா ஒண்ணும் செய்ய முடியாது கண்ணகி சௌக்கியமா இருக்கிறியா என்ன இப்படி தடிச்சிட்ட சின்ன வயசுல பார்த்தது யார் சின்ன வயசுல பார்த்தது பொண்ணு சின்ன வயசுல பார்த்தேன் பாப்பீங்க பாப்பீங்க கெண்ட மீனா பார்த்தா தெரியல கெண்ட மீனா கொண்ட மீனா போடு பெரிய கடல் கண்ணி கவர்ச்சியில் அப்படியே அங்க ரெண்டு பேரும் மயக்கறாளா கடல் கண்ணி இல்ல கடல் பண்ணி பெரியவரே இது ஒரு மாதிரியான இடம் ரொம்ப வாலாட்டினீரு தலையை மட்டும் வெளிய விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க ஐயோ அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன் சும்மா தமாஷ் பண்ண என்னமோ நிறைய பேசணும்னு கூட்டி வந்தீரு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீரு கவுண்டர் என் பேத்தியால என் குடும்பம் பிரிஞ்சிட போகுதோன்னு பயந்தேன் அங்கதான் தப்பு பண்றீங்க என்ன நம்ம இருக்கும்போது விட்டுருமா அதான் நல்ல வீடியோ முடிஞ்சு போச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஓபன் பண்ணட்டுமா பண்ணுங்க பண்ணுங்க அடேங்க அப்பா நடிங்க என்ன இப்படி ஒழுகுது கவுண்டர் ஒரு முக்கியமான விஷயம் ஐயா ஊட்டியை விட மெட்ராஸ்ல ரொம்ப சீப்புன்னு பேசிக்கிறாங்களே எது அதான் பலானது பலானதுன்னா சிலுக்கு சிலுக்கு என்னது சிலுக்கு பொலுக்கு இந்த வயசுல நீ சிலுக்கு பொலுக்குன்னு என்கிட்ட கேக்குற என்ன யாருன்னு நினைச்சிட்ட யோ என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காலிய மெட்ராஸ் வரைக்கும் வந்தவையாண்ணா என்ன பார்த்து சிலுக்கு புழுக்குன்னு கேட்டு விட்டல நீ என்னாச்சு வயித்த கலக்குதா என்ன அழுவீங்க ஏன்டா அடிச்சீங்க என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர் இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காலிய மெட்ராஸுக்கு வந்தவன்டா நானு இன்னைக்கு எனக்கு ஒரு பணக்கார கும்பலே அல்வா கொடுத்துருச்சா கேட்டா வெத்து விட்டா வத்து மாசம் சுமந்த அத்தான்
அப்பங்க அரங்கூப்பிட்டதும் முந்தானைய விரிச்சு புட்டா எந்த கேட்டா வெத்து புட்டா வத்து மாசம் சுமந்த ஆத்தா அப்பங்க அரங்கூப்பிட்டதும் முந்தானைய விரிச்சு புட்டா எல்லாரும் கேட்டுக்கங்கடா வந்து மாட்டிக்கிட்ட இங்கு மாட்டிக்கிட்ட மன குறைய போக்க துறைய போல உறைய வாங்கி ஊட்டிக்கிட்டேண்டா என்ன கேட்டா வெத்து புட்டா வத்து மாத்த சுமந்த ஆத்தா அந்த சோகம் தீரட்டு படிச்சு பாடுறேன்னு சிந்து என் பக்கம் வந்து வந்து என்ன கேட்டா வெத்து புட்டா பத்து மாசம் சுமந்த ஆத்தா அடி ஆத்தா கொண்டு வந்தோம் பிறக்கிறப்போ கூட ஒரு ஒட்டி வச்சு மூட உயிர் போகிறப்போ விட்டு கூட வந்துடுமா சுட்டு அப்பவே தேவதாசி சொன்ன ஒரு நியாயம் அது எல்லாம் அந்த மாயம் இது எட்டடுக்கு வீடு இதன் சொந்தம் அந்த காடு எல்லாரும் உள்ள உனக்கு ஏது கவலை நீ விளக்கி எடுத்த தவலை என்ன கேட்டா பத்து புட்டா பத்து மாசம் சுமந்த அத்தை அப்பங்க அரங்கு புட்டதும் தானைய விரிச்சு புட்டா எல்லாரும் கேட்டுக்கங்கடா வந்து மாட்டிக்கிட்டேன் இங்கு மாட்டிக்கிட்டேன் மன குறைய போக்க துறைய போல உறைய வாங்கி ஊத்திக்கிட்டேன்டா என்ன கேட்டா வெத்து புட்டா வத்து மாசம் சுமந்த ஆத்தா இல்ல வேறான இல்ல இது பைத்தியகாரம் இது ஒரு பைத்தியகாரம் இவரானா இது வேறொரு வழக்கை திசை திருப்ப ஜோடிக்கப்பட்ட அப்பட்டமான கட்டுக்கதை இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் முடியாது பெற்ற மகளையே கற்பழித்த தந்தை தன் தாயாக மதிக்க வேண்டிய அண்ணன் மனைவி மீது ஆசைப்பட்ட தம்பி இது போன்ற எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் சந்தித்திருக்கிறது என்பதை கணம் கோர்த்தார் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்படி போட்டு தாக்கு பராசக்தி கோர்ட்டை விட இது பெரிய கோர்ட்டா இருக்கு போட்டிருப்பா கோர்ட் இன்னும் தீர்மானிக்கவில்லை இதெல்லாம் கோர்ட் தீர்மானிக்க வேண்டியதில்லை அவங்க ரெண்டு பேரும் தீர்மானிச்சா போதும் இவர் என்ன கடத்திட்டு வந்தாருன்னு நீங்க நிரூபிச்சா என் கண்ணை என்ன கற்பழிச்சாருங்கிறது நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும் அப்படி பெரட்டி விடு அப்பா நீ இன்னும் மேஜராகாத பொண்ணு மொறதபுரி பேசுற